ஆண்டாள் திருவடிகளே சரணம் கோதாரமண கோவிந்தா கோவிந்தா. திருப்பாவை 23வது பாட்டு அங்கன்மா ஞாலத்தரசர் அப்படிங்கிற பாட்டு. இதுல ஆண்டாள் எடுத்த உடனே சொல்ல ஆரம்பிக்கிறா, கிருஷ்ணனை பார்த்தே பேச ஆரம்பிக்கிறா, அங்கன்மா ஞாலத்து அரசர் அப்படின்னு யாரையோ பத்தி சொல்றா. என்ன எப்படி இருக்கிற ராஜா அப்படின்னா, ஒரு ராஜாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. அங்கன்மா ஞாலத்தரசர் அப்படிங்கிறா. அம்கண் அப்படின்னு பறந்து விரிஞ்ச சூழ்ந்து அகந்து இருக்கக்கூடியதான இந்த ஞாலம் பூமியில இருக்கக்கூடிய ராஜா அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிருக்கீழே அப்படிங்கிறா. அபிமான பங்கம், அவளுடைய கர்வமெல்லாம் பங்கமாகி வந்திருக்கிறா போலே அப்படிங்கிற. எப்படி அங்கன்மா சக்கரவர்த்தி, சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி, சர்வதேச சர்வ ராஜாக்களும் வந்து யாருக்கு சேவிச்சா அப்படின்னா தர்மபுத்திரரை சேவிச்சா இல்லையா. ராஜசூய யஜ்யத்துல சர்வ திசைகள்லயும் ரதங்களை அமைச்சு எல்லாரும் கட்டுப்படுறோம் 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 அப்படின்னு தர்மபுத்திரரை சேவிச்சா தர்மபுத்திரர் என்ன பண்ணினார் அப்படின்னா, தன் கையில ஒரு தீர்த்த பாத்திரத்தை எடுத்துன்னு வந்து கிருஷ்ணனுடைய திருவடிக்குள்ள ஒரு தாம்பாளத்தை வச்சு விழுந்து சேவிச்சு அந்த திருவடியில தீர்த்தத்தை கொட்டி அதை புரோக்ஷிச்சுண்டார் இல்லையோ தன் தலையில, இதுதான் எனக்கு பட்டாபிஷேகம், பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் அப்படின்னு. இப்போ அங்கன்மா ஞானத்தரசரா இருந்த தர்மபுத்திரரே சாட்சாத் யுதிஷ்டிர மகாராஜரே என்ன பண்ணினார்னா, உனக்கு அக்ர பூஜை பண்ணினாரே அப்படிங்கிறதுனால சொல்றா. இன்னொன்னா அவருக்கு அபிமானம், என்ன அபிமானம் இருந்தது, ஒன்னும் பெருசா அபிமானம் இல்லை. அவருக்கு இருந்த அபிமானம் வேற, சாத்விகா அபிமானம், நாங்கள்லாம் கிருஷ்ணனா ரட்சிக்கப்பட்டவாடா அப்படின்னு சொல்லி பாரு. அந்த மாதிரி அவருடையது கூட இங்க சரிபட்டு வராது. யார் இருந்தா அப்படின்னா ஜராசந்தன் இருந்தான். இதே அக்ரபூஜை இந்த ராஜசூய யஜ்யத்துக்கு முன்னாடி ஜராசந்தனும் தர்மான். அவன் என்ன பண்ணா, 28,000 சொச்ச ராஜாக்களை தன்வசமா, க்ஷத்ரியாவை தன்வசமாக்கி வச்சுட்டு அவளெல்லாம் ஜெயில போட்டு கொடுமைப்படுத்தி நான் தாண்டா சக்கரவர்த்தி அப்படின்னா. கிருஷ்ணன் தான் என்ன சொன்னா, அவ அண்ணா நீங்க யார கூப்பிட்டாலும் வந்துருவா, கையெழுத்து போட்டுருவா, அந்த ஜராசந்தன் இருக்கானே அவன் ஒரு மகா பாபி, அவன் வரமாட்டான் பாரு, இத்தனை க்ஷத்ரியால அவன் வச்சுட்டு இருக்கான், அவனை வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பகவானே தர்மபுத்திர அண்ணா சொல்லி பீமனும் அவர் வரமாட்டார், இந்த மாதிரி இந்த வேலைக்கெல்லாம் அவர் வரமாட்டார், தர்மப்படி நடந்தா சொல்லு கிருஷ்ணா அப்படிம்பார். அதாவது இன்னொரு இடத்துல வியாக்கியானத்துல எடுத்து காட்டுறா இதை. ஏன்னா பீமசேனன் வந்து என்ன பண்ணான்னா, அஸ்வத்தாமா ஹத குஞ்சரஹா அப்படின்னு யானை செத்துதுன்னு கத்தினான். அது எப்படியோ மெய்யோ பொய்யோ எனக்கு தெரியாது, கிருஷ்ணன் சொன்னான் கத்தினா அப்படின்றதுனால பீமசேனன் நேரம் சொர்க்காரோகணம் பண்ணிட்டாராம். தர்மபுத்திரர் வந்து இல்ல கிருஷ்ணா நான் சொல்ல மாட்டேன், கிருஷ்ணா பொய்யா இருக்கே அப்படின்னு நின்னுட்டாராம். அதனால தர்மபுத்திரரும் நரக தரிசனம் பண்ணினா போலே அப்படின்னு இன்னொரு இடத்துல வியாக்கியானத்துல எடுத்து. அப்ப இந்த இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த யுத்த பிக்ஷைன்னு கேட்க போனாலும் பிராமண வேஷம் போட்டு கண்ணனும் பீமசேனனுமா சேர்ந்து ஜராசந்தன் போய் கா பிக்ஷான்னா பட்டர் வந்து தர்க்க பிக்ஷான்னு கேட்ட மாதிரி இவள்லாம் யுத்த பிக்ஷா அப்படின்னு கேட்க, அவன பீமசேனனாவும் கதா யுத்தம் மல்யுத்தம் எல்லாம் பண்ணி கடைசியில எப்படி இவளை கிழிக்கிறதுன்னு தெரியாம கண்ணன் தான் என்ன பண்ணா, ஒரு புல்லை புடுங்கி கிழிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு காமிச்சு ஜராசந்தனை இப்படி கிழி அப்படின்னு பீமசேனனுக்கு சொல்லி கொடுத்த அவன் அபிமான பங்கப்பட்டு போய் நின்னான் ஜராசந்தன். அந்த மாதிரி எப்படிலாம் ராஜாவா இருக்கக்கூடிய க்ஷத்ரிய குலத்துல பிறந்த விபீஷணன் என்ன பண்ணா, ஒரு அவனுக்கு இருந்த அபிமானம் எப்படி, அவனு உன் தாசன் உன் தாசன் தானே வந்து நின்னான். அப்படி எத்தனை எத்தனை துவாரகாதீசனா இருக்கிறச்சே சர்வதேசத்து ராஜாக்களும் வந்து உன் தலையை உன் தலையை உன் திருவடியில விழுந்து விழுந்து சேவிச்சாளே, எத்தனையோ பேர் கேட்டுன்னு நின்னாளே அபிமான பங்கப்பட்டு போவாளாம். ஏன் அபிமான பங்கப்படுவான்னா, யாரோ ஒரு ஏழை ஒரு குச்சேலம் ஒத்தம் பேரே குச்சேலன் கிழிஞ்ச வஸ்திரம் போட்டு இருக்கிறவர்னு பேர் ஒருத்தருக்கு என்ன பாத்துக்கோங்கோ, அப்படி இருக்கிற வருஷக்கணக்காத்துவாரம் அந்த இடத்துல வந்து கோயத்துட்டு இருப்பாளாம் வருஷக்கணக்காக கண்ணனை பார்க்கணும்னு. யாரோ கிழிஞ்ச வஸ்திரம் வந்தவனுக்கு இப்படி இப்படி வந்து இவனை போய் பார்க்கறானே அப்படின்னு நினைச்சுப்பாடலாம். அவள் அபிமான பங்கப்பட்டு போய் பள்ளி கட்டிற்கு அப்படியே நின்றுட்டு இருப்பாளாம். எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தா என்ன, ஒண்ணு இல்லை ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர்னு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படி ராஜாவா இருக்கிறவனும் கருணாய் கவர்ந்த காலர், இருட்டுல பானையை உடச்சு போட்டு ஐயோ எனக்கு நாய் கடிக்கிறது அவனை, ஆனா என்ன பண்றது இருட்டுல அவனால ஆன்னு கத்த முடியாது, ராஜா இப்படி ஆயிட்டானேன்னு நாலு பேர் சிரிப்பாளேன்னு வேற அவனுக்கு பயமா இருக்கு.
அதனால என்ன பண்றான், கருணாய் கடிச்சா கூட அவனால கத்தவும் முடியல, கையில பிக்ஷா பாத்திரம் வச்சுருக்கான். அப்படி ராஜாவா இருந்தவன் கீழே அந்த பானையும் போட்டு உடைச்சான், ஒன்னுக்கும் வழி இல்லாம ஒரு நாள்ல ஒரு நாள் நிப்பானேன்னு நம்மாழ்வார்கள். அப்படி இருக்கிறவாள்லாம் கூட அபிமான பங்கப்பட்டு போவா, எதனாலன்னா கண்ணனுடைய வீரத்துக்கு தோத்து போய் நிக்கிறவாளாச்சே அப்படிங்கிறா. இப்ப இவ்வளவு பேசினேனே என்னத்துக்கு இவ்வளவு சொல்லுவானே, இது இந்த வீரத்துக்கு தோத்ததும் இதுவும் அதுவும் என்னத்துக்கு சொல்லுவானே அப்படின்னா, இவாள்லாம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டு வந்தாளாம். இந்த பாரு கண்ணன் வந்து என்னதான் பார்ப்பான், இல்ல இல்ல ஒன்னு என்னத்த பாக்குறத பாரு, நான் இப்படி 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 இருக்கேன் பாத்தியா, என்ன தாண்டி பார்ப்பான் இன்னைக்கு பாரு, இந்த கலர் வஸ்திரம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஜிக் ஜிகன் இருக்கு பாரு, அப்படி இப்படின்னு ஒத்தி கொத்தி பேசிட்டு என்னதான் ஒன்னதான்னாலாம், நான் தாண்டி அழகு நீ தாண்டி அழகு, என்னத்தான் பார்ப்பான் ஒன்னத்தான் பார்ப்பான் அப்படின்னு. இங்க வந்தாத்தான் தெரியறதான் உன் அழகுக்கு முன்னாடி இதெல்லாம் எம்மாத்திரம் கிருஷ்ணா, எங்களுடைய ஸ்திரீத்வம் அப்படிங்கிற எங்களுடைய பெண்மை அழகு அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு அபிமானம் நாங்கள் வச்சுட்டு இருந்தோமே, அது ஒண்ணுதான் இவாளுக்கு அபிமானம், கண்ணனுக்கு நாம பயன்படுவோங்கிறது தான் அபிமானம், அந்த அபிமானமும் போயிடுத்து அப்படிங்கிறதுனால சொல்றாளாம் அபிமான பங்கமாய் வந்து அப்படிங்கிறாளாம். ஏன்னா உன்னழகுக்கு முன்னாடி இது எம்மாத்திரம், ஒரு நட கண்ணன் பெருமான் வந்து ராதையை பார்க்கறதுக்கு போனானா ராதையனுடைய திருமாளிகைக்கு, ரிஷபானுகோபருடைய திருமாளிகைக்கு. இப்போ போறச்சே ரொம்ப அழகா வஸ்திராலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு பூஷணங்கள்லாம் பண்ணிட்டு போனானா, அந்த ராதையனுடைய திருமாளிகையில ஒரு கண்ணாடி இருந்துதான், அந்த கண்ணாடி வழியே அப்படி நடந்து போனானா, இப்படி போயிட்டு திரும்பி இப்படி கண்ணாடியில வந்து பார்த்தானா, ஹே ராதே யார் இது அப்படின்னு, எனக்கு முன்னாடி ஒரு புருஷன் இருக்கானே இங்க, கோயம் ராதே சுகுமாரஹா அப்படின்னு கேட்டானா. அவனுக்கு தன்னழகுல தானே மயங்கி போயிட்டானா, அப்படி ஒரு அழகு அவனோடது. இதுக்கு பிரமாணம் இருக்கான்னு கேட்டா இருக்கு, பாகவதத்திலேயே விஸ்மாபனம் ஸ்வஸ்யச சௌபகர்த்தே அப்படின்னார், அவனுடைய அழகுல அவனே முழுகி போனான் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்றதுக்கான இடம் தான் அது. அப்போ உன்னழகுல நீயே மோகிச்சு போறச்சே, நாங்கள்லாம் எம்மாத்திரம் நான் அப்படி நாங்கள் எங்களுடைய அழகுன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோமே, அந்த அபிமானம் பங்கப்பட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறா. இப்போ எப்படி இருக்கான்னா சைத நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வந்தாளா சைதன்ய மகாபிரபு சொல்ற, திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனீய சதா ஹரிஹி அப்படின்னு. திருநாதபி சுனீச்சேன, ஒரு ஒரு திருணம் ஒரு புல்லு தொக்கணுண்டு ஒரு புல்லுக்கு காட்டுன்னு நான் நீச்சனானவன்கிற புத்தியோட அப்படி நைச்சான் பகவானுக்கு முன்னாடி, நம்ம எம்மாத்திரம் எம்மாத்திரம் எம்மாத்திரங்கிற புத்தியோட என்ன பண்ணணும் அப்படின்னா, கீர்த்தனீய சதா ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவர் சொல்ற. அந்த மாதிரி தானே நாங்கள் வந்திருக்கோம் இங்கே, எங்களுடைய அபிமானம் எல்லாம் பங்கப்பட்டு போய் உன் நாமமே கத்தி நீயே கத்தின்னு வந்திருக்கோமே. ஏன்னா போன பாசுரத்துல கிருஷ்ணா நாங்க என்ன சொல்லிட்டோம், போற்றி யாம் வந்தோம்னு சொல்லிட்டோமே, அதை நீ கர்வத்தோட வந்திருக்கோம்னு நினைச்சுனுட்டியா கிருஷ்ணா, அப்படி வரலப்பா, நாங்க எப்படி வந்திருக்கோம் தெரியுமா, அபிமான பங்கமாய் வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு அபிமானம் கிடையாது கிருஷ்ணா, நீ என்ன பண்ணினாலும் சரி நீ ஒருத்தந்தாங்கதி, சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், உனக்கு எனக்கு வேற போக்கு இல்லை, நீ ஒருத்தந்தாங்கதின்னு வந்திருக்கோம், நீ இல்லைன்னா வேற சரணாகதி கிடக்கும், பழி கிடக்கும் உன் திருவடியில அப்படிங்கிற, சங்கம் கூட்டம் கூட்டமா வந்து உன் திருவடியில விழுந்து கிடக்கும், வேற வழியே இல்லையே அப்படின்னா எதுக்கு தோத்து போனோம் அப்படின்னா, இளைய பெருமாள் லக்ஷ்மணர் சொல்றார் ஆஞ்சநேயர்கிட்ட போய் தன்னை பத்தி சொல்லிக்கிறச்சே, குணைஹி தாசியம் உபாகதா அப்படின்னார். ஒரு க்ஷத்ரியன் சொல்லிக்கிற விதம் எப்படி இருக்கணும், ஒரு க்ஷத்ரியன் என்ன சொல்லிக்கணும்னா, நான் இப்பேற்பட்ட ராஜா அப்பேற்பட்ட ராஜா இப்படி தனிப்பெரும் தோல் வீரன் அப்படி எல்லாம் சொல்லிக்க இருக்க, இவர் என்ன சொன்னார் இளைய பெருமாள்னா, குணைஹி தாசியம் உபாகதா, ராமன் அப்படிங்கிற ஒரு குணக்கடல்ல நான் தோத்து போனவன் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி கிட்ட. ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லிக்கிறதுனா எப்படிதானே சொல்லிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மகாபாகவதால் ஆச்சு ரெண்டு பேரும், அதனால அப்படி சொல்லிக்கிறார் குணைஹி தாசியம் உபாகதா அப்படின்னு. அந்த மாதிரி நாங்க உன்னுடைய குணத்துக்கு தோத்து வந்திருக்கோம் அப்படிங்கறத சொல்லிக்கிறாளா, வந்து தலை பெய்தோம் அப்படிங்கிற, போன பாசுரத்துல யாம் வந்தோம்னு சொன்னதை நீங்க அப்படி கர்வம்னு எடுத்துக்காதே, வந்து தலை பெய்தோம்னா இப்படிதான் வந்திருக்கோம் கிருஷ்ணா அப்படின்னா, அப்படியாடியே என்ன பண்ணனா அப்படிங்கிறதுக்கு சொல்றா, கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே நீ செங்கண் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ அப்படிங்கிற. ஏன் கிண்கிணி கிண்கிணி என்ன பண்ண, அப்படி அந்த கிண்கிணி பார்த்தேன்னா அப்படி கொஞ்சம் அர்த்த விகசிதமா இருக்கும், அப்படி பாதி திறந்திருக்கும், உள்ள ஒரு கிடுகிடுன்னு ஒரு மணி ஒண்ணு இருக்கும், அந்த மாதிரி எவ்வளவு அழகான உபமானம் சொல்றா பாருங்க ஆண்டாள், அப்படி கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே அர்த்த விகசிதமான தாமரப்பூ, அது இந்த கிண்கிணி வாய் அதுக்குள்ள அந்த கண் விழி இருக்கா, அப்படி ஒரு அழகான அந்த கண்ணை வச்சுட்டு நீ என்ன பாரு
ஏன் கிண்கிணி முதல்ல திருவடியை பார்த்தாளாம், திருவடியை பார்த்த உடனே கிண்கிணிங்கிற உபமா ஞாபகம் வந்தது. அடடே கண்ணு இப்படிதானே, எப்படி உனது முகச்சோதி அடிவே உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அப்படின்லாம் ஆழ்வார் இங்கேயும் அங்கேயும் தாவி 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 அனுபவிக்கிறாரோ, அந்த மாதிரி முதல்ல திருவடியை பார்த்தா அந்த கிண்கிணி இருந்தது. அடடே இவன் கண்ணுக்கு இது நல்ல உபமானமாச்சு அப்படின்னு பார்த்தா, தாமரப்பூ அப்படின்னா எதுக்குமே உன் சிரிச்சிருதே வெளியாவோ அவ்வளோதான், அதுக்கு மேலே உபமானம் கிடையாது. திருவடியை பார்த்தா எப்படி இருந்தது, காலந்தி கே கஜே நில பாவோளி நீலவர்ணநாட்டிய மடோத பாரோ அப்படின்னு வியாசராயர் சொல்றாரு இல்லையா. காளாலந்திகே கஜ்ஜே அப்படின்னு அந்த அந்த கஜ்ஜையை பார்த்தா, அந்த கிண்கிணியை பார்த்த உடனே கண்ணு ஞாபகம் வந்துதான். எதை பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய அவயவ ஞாபகம் தானே வரும், கண்ணனுடைய கிண்கிணியை பார்த்தாலே கண்ணனுடைய கண்ணு ஞாபகம் வருது வாளுக்கு, மாறி மாறி அனுபவிக்கிறா. அப்படி சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ அப்படின்னார். ஏன்னா நீ மொத்தமா திறந்து பூர்ண கட்டாட்சம் பண்ணிடாதே கிருஷ்ணா அப்படிங்கிற, ஏன்னா ரெண்டு அர்த்தம், ஒண்ணு நீ அப்படி பட்டுன்னு திறந்துட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் உன் கண்ணு இப்படி மூடி இருக்கா, அது அழகா இப்படி திறக்கிற அழகை நாங்க பார்க்க முடியாது கிருஷ்ணா, அதனால சிரிச்சிருதே அப்படிங்கிறாளாம். இன்னொன்னு சிரிச்சிருதே என்னன்னா, தொண்டடிப்புடி ஆழ்வார் சொல்றார், கடல் நீர கடவுள் எந்த அறவடை துயிலோ மாகண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலக தீரே அப்படின்னு கேட்கிறார். ரொம்ப உருக்கமான பாசுரம் அது. இது வரைக்கும் ஆழ்வார் பாடினதை பார்த்தேன்னா, திருமாலையில அரங்கமாநகருளானே அரங்கமாநகருளானே அரங்கமாநகருளானேன்னு பெருமாளை பார்த்து பார்த்து கேட்டுருந்தார். திடீர்னு இந்த பக்கம் திரும்பினார், என் செய்கேன் உலகத்தீரேன்னு நம்மளை கூப்பிட்டார். ஏன் சுவாமி எங்களை கூப்பிடுறேள் அப்படின்னா, இப்படி படுத்துட்டு இருக்கானே எனக்கு ஒரே எனக்கு ஒன்று புரியல, நீங்கள்லாம் தின்னு உள்ளவர்கள், இப்போ வேற ஃப்ரீ 50 ரூபா 250 ரூபா 500 ரூபாங்கிறா, எல்லாத்துலாம் வாங்கிண்டுலாம் வேற வரேள், சீக்கிரம் பார்க்கணும் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடணும்னு வேற நினைச்சுட்டே வரேள், கிடுகிடுன்னு உள்ள போறேள், என்னவோ இப்படி எப்படி பாக்குறோம் நம்ம எல்லாரும், திரும்பி வெளியில போயிடுறே அப்படின்னா எப்படி முடியறது கொஞ்சம் சொல்லி, எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரிதான் போனோம்னு, இப்படி போய் பெருமாள் முன்னாடி நின்னு நிதானமா அப்படி அப்படி எப்படி பார்த்துட்டு வெளியில வரணும்னு ஆசை, எப்படிப்பா பண்றேள் உலகத்தீரே எப்படி பண்றேள், உங்களுக்கு எனக்கு மனசு உருகிறது இருக்கட்டும், பெருமாள் முன்னாடி நின்று ஆழ்வாருக்கு மனசு உருகிறது இருக்கட்டும் ஒரு பக்கமா, உடல் எனக்கு உருகுமாலோ அப்படிங்கிற என் உடம்பு உருகி போறதே, நிக்க முடியாம தளர்ந்து போய் கீழே விழுந்துடுறேனே, ஹாரங்கா அப்படின்னு பார்த்த உடனே என்னால முடியலையே விழுந்துடுறேனே, நீங்க என்ன இதானே மருந்து விருந்து சாப்பிடுறீங்களா, எப்படி இந்த மாதிரி தின்னு போயிட்டு வெளியில வரேன், எனக்கு அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு சேவிக்கணும்னு ஆசையா இருக்கே அப்படின்னு கேக்குறாளாம். அந்த மாதிரி நீ திறந்து பார்த்துட்டேன்னா, கண்ணை திறந்து முழு கட்டாட்சம் பண்ணிட்டேன்னா தாங்க முடியாது கிருஷ்ணா அப்படிங்கறதுனால இவாளும் சொல்லிக்கிறாளாம். இன்னொன்னு அதே திருவரங்கத்துல, மனத்தூணே பற்றி நின்று என்று குலோகன் குளிர காணும் நாளே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாடினார் இல்லையோ, என்னத்துக்கு தூண பத்திக்கணும் கையை கூப்பி சேவிக்க கூடாதோ, ஏ சுவாமி தூண பிடிச்சுன்னு சேவிக்கணுங்கிறீர், கையை அப்படி கூப்பி ரங்கப்பிரபோ அப்படின்னு சேவிக்க மாட்டீரா அப்படின்னா, அதெல்லாம் நம்மளால வேணா முடியும் அவரால் முடியாதான், ஏன்னா கண்ணன் தானே பெரிய பெருமாள், அவனுடைய கண்லேருந்து வர காருண்யத்தை தாங்க முடியாத ஆழ்வார் வெள்ளத்தில் அடிச்சுன்னு போற மாதிரி போயிடுவான், அதனால எனக்கு அந்த தூணை பிடிச்சுன்னு நின்னா தேவையிலையே என்னால நிற்க முடியும் அப்பதான் அப்படின்னு ஆழ்வார் சொல்லிக்கிறாராம். அதனால மனத்தூணே பற்றி நின்று என்றுகளோ கண்குளிர காணினாலேன்னு அத்தனை கட்டாட்சம் பண்ணிடாதே, எங்களுக்கு எல்லாம் தாங்கவே முடியாது அப்படிங்கிறதுனால சிறிதே எம்மேல் விழியாவோ, செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ, இங்க மேல பாரு அப்படிங்கிற, எப்படி இருக்கும் அந்த பார்வைங்கிறத வர்ணிக்கிறா. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், சக்ஷோ சூரியோ அஜாயதா அப்படின்னு வேதமே சொல்றது இல்லையா, சந்திர சூரிய உச்ச நேத்திரே அப்படின்னு பீஷ்மாச்சாரியாலும் சொன்னார் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய சந்திர சூரிய உச்ச நேத்திரே, இப்படி வேதாந்த அர்த்தங்கள்லாம் கொட்டியிருக்கா, அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய கண்ணு கப்யாசம் புண்டரி கமே பாக்ஷினி அப்படின்னு தாமரை கண்ணுன்னு முன்னாடியே சொன்னா, இங்கே திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படின்னு சொல்ற, அப்போ சூரியனும் சந்திரனும் இங்கேயான ஒரே சமயத்துல உதிக்குமோ அப்படின்னா அபூத உபமை, அப்படி இருக்க முடியாது ஆனாலும் சொல்றா இந்த இடத்துல, அப்படி ஒரு அபூத உபமையா சொல்றா, இப்படி திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அப்படிங்கிறா.
அப்படி ஏன் திங்களும் ஆதித்யனும்னா, எங்ககிட்ட திங்கள், எங்களுக்கு ஏதான அஜ்ஞானமோ கர்வமோ ஏதான இருந்தது அப்படின்னாக்கா, அது நேரத்துல நீ ஆதித்யனை போல சுட்டு எரிச்சுட்டு எங்களை பாக்குறச்சே திங்களாட்டம் பாருப்பா அப்படிங்கறதுனால சொல்றாளாம். ஒரு சாமானிய தமிழ் புலவனொத்தன் ஏதோ ஒரு தமிழ் பாட்டுல சாமானிய ராஜாவின் இடத்துல போய் காசுக்கு பாடினான், திங்கள் அணைய ஞாயிறு அணையனின் பகைவர்க்கு திங்கள் அணைய எம்மனோருக்கே அப்படின்னு புறநானூர்ல வருவோம்னு நினைக்கிறேன். மாதிரி சாமானிய ராஜாட்ட காசுக்கு பாடுறவன் அப்படி ஒரு உபமையா பாடினான்னு சொன்னா, நிஜமாவே அப்படி இருக்கக்கூடிய பகவான்கிட்ட பாடுறாருன்னா என்ன ஆச்சரியம் அதுல? அவனே இங்கேருந்தா எடுத்திருப்பான், அது வேற விஷயம். அப்படி எல்லாம் சொல்லி, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் ரெண்டு கண்ணாலேயே என்ன பாரு அப்படிங்கிறா. ஏன் அவனை சொல்லுவானே, இவா இவா தானே அங்கேருந்து கண்ணனை பார்க்கணும் கண்ணனை பார்க்கணும் கண்ணனை பார்க்கணும்னு வந்தாளே, இப்ப என்னத்துக்கு அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல்னு கண்ணனை பார்த்து சொல்றாருன்னா, நான் அவ யோசிச்சா நம்ம அவனை பார்த்து என்ன பிரயோஜனம்னு ஆயிடுத்தான் அவளுக்கு. ஏன்னா நீ இருந்து நீ உன்னை யாரு பார்க்கல, கண்ட கண்ட துரியோதனம் பார்த்தான், கம்சம் நேத்திக்கே பார்த்தான் இல்லையா, சிசுபாலம் முட்டாள் சிசுபாலம் கூட பார்த்தான். பார்த்து என்ன சொன்னான், மாம் அவதானந்திதே மூடாகப்பா, பை அவன் என்ன கண்ணனா அவங்களுக்கு அவன் ஒரு மனுஷன் அப்படிங்கிறான். யாரோ ஒரு ஆய்ச்சி எடையம்பா அவன், அவனுக்கு ஏதோ புத்தி சாதுரியம் கொஞ்சம் இருக்கு, ஏதோ பெரிய ஆளாயிட்டான், என்னத்த பண்றது அப்படி அவ்வளோ முட்டாள் ஜனங்கள் இருந்தா அப்படியெல்லாம் இருக்கு, சிசுபாலம் கூட பார்த்து தொலைச்சான் உன்னை, அப்படி வந்து நீ நின்ன, அதனால நாங்க உன்னை பாக்குறதுக்கு எங்களுக்கு கூட தெரியாது கிருஷ்ணா எந்த திருஷ்டியில பாக்கணும்னு, நீ எங்களை பாத்துரு. திருவேங்கடமுடியா மாதிரி முன்னாடி போய் நின்னா ஒரு அரை செகண்ட்ல அப்படி வெளில தள்ளி விடுறாளோ இல்லையோ, தள்ளி விட்டா என்ன என்ன சுவாமி நன்னா சேவை, அப்பா என்ன ஆச்சரியமான சேவை, கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிறோம், என்னத்த ஆச்சரியமான சேவை, எந்த பக்கம் சங்கு எந்த பக்கம் சக்கம் தெரியலையே அப்படிங்கிறோம். அப்ப என்ன அங்க ஆறுதுன்னா, நம்ம அவரை பார்க்கல அவர் நம்மளை பார்த்துட்டார், அந்த மாதிரிதான் இந்த பாசுரத்தை அங்கே அனுசந்தானம் பண்ணிக்கணும், அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அப்படின்னு. அதை இதை வந்து சொன்னாராம், இது எப்படி திங்களும் ஆதித்யனும் சொன்னான் இல்லையா, இங்கேயும் பராசரப்பட்ட பரம ரசிகரான பராசரப்பட்ட கேட்டாலாம், ஒரு முதலிகள் சிஷ்யால் கேட்டாலாம், எப்படி சுவாமி இது திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் ஒரே சமயத்துல எப்படி இது ரெண்டும் இருக்கும், இந்த அபூதோபம கூட செல்லாது போல் இருக்கேன்னாராம். ஏன் சுவாமி செல்லாது, நேர் வனப்பிரதேசம் பக்கம் போனது இல்லையான்னாராம், நான் போனது இல்லையா சுவாமி அப்படின்னா அங்க நடக்கும் அப்படின்னாராம். என்ன ஆகுமா, ஒரு சிங்கம் வந்து ஒரு ஒரு வைரி ஏதோ ஒரு மிருகத்தோட சண்டை போடுறது அப்படின்னா, ஆனால் அதோடைய குழந்தை குட்டி இருக்கு பாருங்கோ, அதுக்கு பால் குடிக்கணும்னு பசியா இருக்குமா, இந்த சிங்கம் என்ன பண்ணுமா, பின்னாடி பின்னங்காலுக்கு இடையில தானே அதனுடைய பால் சுரக்கிறதுக்கு, அங்கே குட்டி பால் குடிச்சுட்டு இருக்குமா, அப்ப என்ன பண்ணுமா அந்த சிங்கம், பின்னங்கால ஒண்ணுமே பண்ணாம ஜாக்கிரதையா வச்சுட்டு முன்னங்காலால சண்டை போடுமா, அந்த பின்னங்கால ஜாக்கிரதையா வச்சுக்குமா, ஒண்ணும் பண்ணாதைக்கு முன்னங்காலாலையும் வாயாலையும் சண்டை போடுமா, அப்படி போடுற சிங்கம் இருக்கே, அப்ப நீ பார்த்தது இல்லையா முன்னங்காலால சண்டை போடுறது எதிரிய தோக்கடிக்கிறது, பின்னங்காலால குழந்தைக்கு ஆசையா பால் கொடுத்துட்டு இருக்கே, அதை அசைக்காம வச்சுட்டு இருக்கே அப்படின்னா, அதை எடுத்து சொல்லுவரா இங்க, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் யசோதை இளம் சிங்கமாச்சே இவனும், அதனால திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்து, கோபிகளுக்கு என்ன சாபம், சாபம் உண்டான எந்த புராணத்தை எடுத்து பாருங்கோ, கோபிகளுக்கு சாபம் இருக்கிறதா தெரியல, அவளுக்கு என்ன சாணா இப்ப ஆண்டாள் சொல்லிக்கிறாளே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாபாய் அப்படின்னு இருக்கான். சாபம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம், ரிஷிகள் கொடுத்த சாபம் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அந்த மாதிரி நீ இதுவா போ அதுவா போ அந்த மாதிரி சாபம் இல்லை, சாபம்னா அனுபவிச்சே தீர வேண்டியது அப்படின்னு ஒரு அர்த்தம். என்னத்தை அனுபவிச்சே தீர வேண்டியதுன்னா, உன்னுடைய பிரிவு நாங்க அனுபவிச்சு தீர வேண்டியதா இருக்கே முடியலையே அப்படிங்கிறா. நீயே உன்னை சாபம், யாரு கொடுத்த சாபம், கண்ணனே கொடுத்த சாபம் தான் அது, என்ன சாபம்னா பிரிஞ்சு பிரிஞ்சிருக்க விட்டுட்டான் ஒல்லியோ இவாளை, கடல் வண்ணன் இது செய்தார் காப்பார் யாரே அப்படிங்கிறா. இதை வந்து நிறைய சாபங்கள் ஒவ்வொன்றும் ஒன்னொன்னால தீர்றது, எங்களுக்கு எதனால தீரும் அப்படின்னா உன் கண்ணால தீரும். சிவனுக்கு ஒரு சாபம் இருந்தது, என்ன பண்ணார், பஞ்சானனன்னு பேரு சிவனுக்கு, அப்ப பிரம்மா பிறக்கிறச்சே அவருக்கு அஞ்சு தலை இருந்துதான். இந்த சிவன் யோசிச்சாராம் ரஜோகுண தேவத்தையோ இல்லையோ, இந்த சிவன் என்ன பண்ணாராம், யோசிச்சாராம் என்ன இது எனக்கும் அஞ்சு தலை, இந்த பிரம்மாவுக்கு அஞ்சு தலையா, சிவனுக்கு அப்பா பெருமாள் பட்ட பிக்ஷையினால அது போச்சு அப்படின்னு சொல்றா இல்லையா. அப்போ
பிரம்மாவனுடைய தலை அறுத்த சாபம் ஏதோ பிச்சை வாங்கினா போகும், துர்வாசருடைய சாபம் இந்திராதிகளுக்கு எல்லாம் எதனால போகும்னா லக்ஷ்மி கட்டாட்சத்தால போகும். பார்கடலை கடைஞ்சு லக்ஷ்மி ஸ்ரீமஹாலட்சுமி தாயார் ஆவிர்வவிச்ச உடனே அவளுக்கு துர்வாசருடைய சாபம் போச்சு. கௌதமர் அகல்யக்கு சாபம் விட்டார் இல்லையா, அது எதனால போகும், உன்னுடைய திருவடி தூளினால போயிடும் போயிடும். திருவடி தூளி கூட இல்லையா, திருவடி எடுத்து வச்சு அதுக்கு கீழே பாதுகை இருந்தது இல்லையா, அந்த பாதுகையில காத்துப்பட்டு அதுலேருந்து ஏதோ ஒரு துகள் போய் அந்த கல் மேல விழுந்தது, அந்த அதனால சாப விமோச்சனம் ஆச்சுன்னு பெரியவா சொல்லுவா. அப்போ கௌதமருடைய சாபம் எதனால போகும்னா அகல்யா சாபம் கௌதமர் விட்டார் இல்லையா, அது உன்னுடைய திருவடி தூளினால போகும். தக்ஷனுடைய சாபம் க்ஷயரோகம் வரட்டும்னு சந்திரனை சபிச்சுட்டான், 27 குழந்தைகள் தக்ஷனுக்கு, அந்த தக்ஷனுக்கு 27 பொண்களையும் சந்திரனுக்கு, 27 நட்சத்திர தேவதைகள் அதை சந்திரனுக்கு கட்டி வச்சா அவன் அத்தனை பேர்கிட்டையும் ஆசையா இல்லாம வெறும் ரோஹிணிகிட்டயே ஆசையா இருந்ததுனால நீ க்ஷயரோகம் உள்ளவனா போ, தேஞ்சு தேஞ்சு வளரு அப்படின்னு சொல்லிட்டா. இன்னைக்கு அவன் 15 நாளைக்கு ஒரு நடை தேயறான், 15 நாளைக்கு ஒரு நடை வளர்றான் இல்லையா, நீ க்ஷயரோகம் உள்ளவனா போன்னு சபிச்சுட்டார். அது எதனால கொஞ்சம் ஸ்ரீரங்க மகாத்மியத்தில் சொல்லப்படுறது, ஸ்ரீமஹாலட்சுமி தாயாரை சேவிச்சு, அவன் ஸ்ரீரங்க நாயகி தாயாரை சேவிச்சு சந்திர புஷ்கரணின்னு ஸ்ரீரங்கத்தில் இருக்கே அதில் தீர்த்தமாடினா அப்படின்னு சொல்லப்படுறது இந்த சாப நிவர்த்திக்காக. அப்போ சந்திர புஷ்கரணியில் ஸ்நானம் பண்ணா தக்ஷசாபம் தீரும், இப்படி எல்லாம் அதுக்கெல்லாம் ஏதோ ஒன்று இருக்கு கிருஷ்ணா, எங்களுடைய சாபம் எதனால தீரும் தெரியுமா, அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் உன் கட்டாட்சத்தினாலும் நீ கண்ணு விழிச்சு பார்த்தாதான் கிருஷ்ணா எங்க சாபம் போகும், ஏன்னா எங்க சாபம் இந்த மாதிரி ஒரு சாதாரண சாபம் இல்லையே, சாபத்துக்கெல்லாம் பெரிய தாபம் என்னன்னா உன்னை பிரிஞ்சு இருக்கிற ஒரு தாபமாச்சே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி, ஹே பிரபோ நீ பாரு அப்படின்னு கண்ணனுடைய கட்டாட்சத்துக்காக ஏங்கி இந்த பாசுரத்தை பாடுற ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம் கோதாரமண கோவிந்தா கோவிந்தா.